நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனது கணவர் தன்னை பலருடன் படுக்கையை பகிருமாறு வலியுறுத்தியதாக டிவி நடிகையான ராகினி பரபரப்பான ஒரு பேட்டி அளித்துள்ளார். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் மை நேம் இஸ் மங்கம்மா என்னும் சீரியலில் நடித்து வருபவர்தான் ராகினி. இந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் ராகினி நடித்துள்ளார். கணவரை பிரிந்து தனியாக தற்போது இவர் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் தான் வார இதழ் ஒன்றுக்கு ராகினி பேட்டி அளித்துள்ளார். அப்போது கணவரை பிரிந்து வாழ்வது ஏன் என்பது குறித்து ராகினியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராகினி கூறிய விஷயங்கள் தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமான புதிதில் என் கணவர் என்னை வைத்து நிறைய பணம் சம்பாதிக்க திட்டமிட்டார். பிறருடன் படுக்கையை பகிர்ந்தால்தான் சினிமா மற்றும் சீரியல் வாய்ப்பு கிடைக்கும் என்று என்னிடம் ஆசை கூறினார். நானும் சினிமா அல்லது சீரியலில் முன்னணி நடிகாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன். ஆனால் என் கணவரின் நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் எனது கணவரின் நடவடிக்கைகள் எல்லை மீறியது. ஓயாமல் என்னை யாருடனாவது படுக்குமாறு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எனது கணவர் மிகவும் எல்லை மீறி செக்ஸில் தொலை ஆரம்பித்துள்ளார். இதனால் திருமணமான ஒரு வருடத்திலேயே நான் அவரை விவாகரத்து செய்துவிட்டேன் என்றும் இவ்வாறு தனது பேட்டியில் கூறி அதிர வைத்துள்ளார் டிவி நடிகை ராகினி. மேலும் இது பல சினிமா செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.